ஹலோ கட்டிங் சேனல் பீப்புள் வித் கோமாலி சீசன் இருந்து இப்போ ரீசெண்டாக எவிக்ஷன் வீக் அப்படின்றத நடைபெற்றிருக்குது ஏன்னா வித் கோமாலி கிட்டத்தட்ட ஒரு கடந்த மூணு வாரமாக இருக்கு அதில் முதல் வாரம் வந்து ஒரு ஸ்டார்டிங் அதாவது வந்து எப்போ வந்து ஆரம்பிப்பாங்களோ அந்த ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு ஜாலி குக்கிங் மாதிரி ஒரு நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா மூணாவது வாரம் ஒரு எலிமினேஷன் வாரம் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரில்லரான எபிசோட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் த்ரில்லரான ப்ரோமோஸ் பார்க்கும்போதே நம்மளுக்கு திக் 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 அப்படின்னு இருந்துச்சு சரி ஓகேப்பா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் டேஞ்சர் ஜோனில் இருந்துட்டு இருந்த ஒரு மூணு பேரை இப்போ வந்து அப்படியே தூக்கிட்டாங்க அந்த வரிசையில் நம்மளுடைய டேஞ்சர் ஜோனில் சாலின் ஜோயாவும் நம்மளோட ஸ்ரீகாந்த் தேவாவும் வந்திருந்தார் நேற்று எபிசோட் பார்த்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஸ்ரீகாந்த் தேவா தான் இந்த வாரம் வந்து குக்வித் கோமாலேருந்து விடை பெற்றுட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படியாப்பட்டவர் சோசியல் மீடியாவில் வந்து லைவ் போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அவரோட ஆதங்கத்தை என்ன பகிர்ந்திருக்காரு அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்கி அவன் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எஸ் எல்லாேருக்கும் நன்றி நான் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்திருக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குக்குத் கோமாளிக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நிறைய பேருக்கு வந்து நான் பாட்டு போட்டிருக்கேன் நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் கூட நிறைய ஆக்டர் கூட நிறைய பேர் டேரக்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போலாம் எனக்கு கிடைக்காத ஒரு பேர் இந்த குக்வித் கோமாளிக்கு வரத்துக்கு முன்னாடியே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில நியூஸ்கள்லாம் வெளியே கசி ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னை நிறைய பேர் டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு சோசியல் மீடியாவே புதுசா இருந்துச்சு எப்பயுமே சோஷியல் மீடியானா நம்ம வந்து ஒரு போஸ்ட் போடும் ரீல்ஸ் போடும் அதை பார்ப்பாங்க அவ்வளவுதானே என்ன இது மக்கள் இவ்வளோ ஆதரவு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் நான் வந்து உள்ள வந்தோனே நிறைய பேர் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஸ்டோரி போட்டிருந்தாங்க நிறைய பேர் எனக்கு அட்வைஸும் கொடுத்துருந்தாங்க என்ன அட்வைஸ் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் ரொம்பவே தெரிய மாட்டேங்க கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்கள் நல்லா காமெடி பண்ணுங்கள் நல்லா வந்து ஆக்டிவாக இருங்க அப்படின்லாம் சொல்லி இது பண்ணியிருந்தாங்க ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து அக்செப்டாக எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நான் வந்து பிஹேவ் பண்ணிட்டே இருந்தேன் பட் இருந்தாலும் கூட குக்கிங் அங்கே நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி குக்கீத்துக்கு முல்ல இருக்காது ஏன்னா அதை விட டபுள் ட்ரிபிள் ட்ரைம் நல்லாவே வந்து டேலண்டடான பீப்புள்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க அவங்க செய்கிற டிசுக்கு பேர் கூட நமக்கு வாயில் வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு சூப்பராக வந்து சமைக்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ அவங்க கூட கம்பீட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் பட் இருந்தாலும் கூட நான் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் வீக்ஸாக இருப்பேன் அப்படின்னு நினச்சேன் பட் மூணாவது வாரம் ஃபஸ்ட் எலிமினேஷனாக நான் போவேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கல ஸோ சாலின் சோயா உள்ளே இருக்கும் போதும் நான் உள்ளே இருக்கும் போதுமே வந்து நான் கண்டிப்பாக வந்து அவங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் அவங்க நான் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு மேலே அவங்க என்ன ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க ஸோ அது அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ்லேயே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணி சாலின் சோயாவை காப்பாற்ற தான் அவங்கள எலிமினேட் பண்ணிட்டாங்களா உண்மையை சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ அதெல்லாம் முற்றிலும் பொய்யான விஷயம் தயவு செய்து இந்த ஷோவில் வந்து ஹேட்டர் பண்ணாதீங்க இது ரொம்பவே பாசிட்டிவான ஷோவாக இருக்குது அங்கேருந்து நான் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன்லாம் பண்ணாங்க கோமாலிஸும் குக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒயில் கார்டில் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாசிட்டிவான ஷோ அது இருக்குது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க